பாஜாகா அதிமுகவை ஏன் தோற்கடிக்க வேண்டும்? மத்தியில் ஆளும் பாஜாகா கடந்த 7 ஆண்டுகளில் கார்ப்பரேட்டுகளுக்கு வழங்கிய வரி சலுகைகளால் அரசுக்கு ஏற்பட்ட வருமான இழப்பு எவ்வளவு தெரியுமா? 6,08,000 கோடி ரூபாய். வாராக்கடன் தள்ளுபடி எவ்வளவு தெரியுமா? 9,00,000 கோடி ரூபாய். இரண்டையும் சேர்த்தால் 15,00,000 கோடிகள். அரசுக்கு ஏற்பட்ட இழப்பான 15,00,000 கோடிகளை வைத்து ஒரு ஆண்டின் பாதி பட்ஜெட்டை போட்டுவிடலாம். 2020-2021 ஆண்டில் மருத்துவம், கல்வி, ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்காக மத்திய அரசு ஒதுக்கிய மொத்த தொகையே 2,42,000 கோடிதான். அப்படி என்றால் கார்ப்பரேட்டுகளுக்கு வழங்கிய 15,00,000 கோடி சலுகை என்பது எவ்வளவு பெரிய தொகை என எண்ணி பாருங்கள். மத்திய அரசின் மொத்த வரி வருமானத்தில் ஏழை எளிய மக்கள் குண்டூசி வாங்கினால் கூட கட்டும் மறைமுக வரிகளால் கிடைக்கும் வருமானம் 1/3. மாதம் 10,000 ரூபாய் கூட சம்பாதிக்க வழியில்லாத ஏழை மக்களிடம் இவ்வளவு வரி போடும் மத்திய அரசு 30% இருந்த கார்ப்பரேட் வரியை 22%, 15% குறைத்துள்ளது. அதானி, அம்பானி போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய கார்ப்பரேட்டுகளை கொழுக்கச் செய்து உழைக்கும் மக்களை வஞ்சிக்கிறது பாஜக. பாஜக எதை செய்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கிறது அதிமுக. இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவை தோற்கடிப்போ. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்வோம். தமிழகத்தை தலைநிமிரச் செய்வோம். இந்தியாவுக்கு வழிகாட்டுவோம்.